ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே பெட்டெல்லாம் கரெக்ட் பண்ண, கொஞ்சம் துணியெல்லாம் அங்கங்கே கடந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு இன்றைக்கி காலையில் காஃபியை குடித்த உடனேயே வந்து ஸ்வீட் செய்கிற பிளான் வந்துருச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே, ஸோ வந்து சண்டே தான் எனக்கு வந்து ஜிம்மு கிடையாது. பாப்பாவும் வந்து அம்மா வீட்டிலே இருக்கிறதுனால அவள் வரத்துக்குள்ளே ஓரளவு வேலையை முடிச்சிடலாம். காலையிலேயே வந்து இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுன், ஃபர்ஸ்ட் வந்து குலோப் ஜாமுன் தான் கொஞ்சம் ஊறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு எம்டிஆர் குலோப் ஜாமுன் ஒரு 4 பேக்கெட் இன்னைக்கு வச்சிருக்கேன். அதை தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மடிச்சு வச்சிருந்தேன் இந்த துணியையும் மறந்துட்டேன். பிட்டு பிட்டா வேலை செய்யறாப்புல ஆயிடுச்சு. ஏன்னா வேலை அதிகமா இருக்குங்கிற ஒரு டென்ஷன்லயே விட்டு விட்டு செய்கிறாப்புல. ஸோ காலையில் வந்து அந்த பெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இனிமேல் ஃபர்தராக வந்து ஸ்வீட்டில் இறங்கணும்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குலோப் ஜாமுன் செய்யும்போது சுகர் சிரப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகெல்லாம் இது செய்யலாம். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ, அதாவது பர்ஃபெக்டாக குலோப் ஜாமுன் வரும். குலோப் ஜாமுன் எவ்வளோவா இருந்தாலும் மாவை வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு, அந்த பேக்கெட்டில் வந்து லேஸாக பிசையணும்னு போட்டிருக்கோம், பட் வந்து நீங்கள் நல்லா அழுத்தி ஓரளவு பிசைஞ்சு கட்டியெல்லாம் இல்லாத இருந்தது வெடிக்காம இருக்கும். அதே மாதிரி குலோப் ஜாமுன் எவ்வளவு இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் உருட்டி வைக்கிறதுல எந்த தட்டை நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டி வச்சிருக்கோமோ அந்த தட்டை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆக ஆக வந்து குலோப் ஜாமுன் வந்து ட்ரை ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது விரிசல் விடுறாப்புல இருக்கும். நம்ம வந்து குலோப் ஜாமுன் அந்த பால்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்க ஒரு 10 minutes பிஃபோரே வந்து ஆயிலையும் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டோம்னா இது செஞ்சு வைக்கவும் நம்ம வந்து இதில் போட்டு எடுக்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, சுகர் ஸ்ரப்பும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலில் போட்டு போட்டு எடுத்துட்டு ஒரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சுகர் ஸ்ரப்பில் ஹீட்லையே நீங்கள் போட்டிங்கன்னா உடனே சாப்பிட்ணும், இன்றைக்கே சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த சுகர் ஸ்ரப்பு ஹீட்டாக இருக்கும்போதே வறுத்த குலோப் ஜாமுனை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி நல்ல சாஃப்டாக இருக்கும். இல்லை ஒரு வாரம் வச்சுக்கணுன்னா சுகர் ஸ்ரப்பு ஆறின பிறகு போடுங்க. இன்னொரு ஒரு டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் இந்த பால்ஸ் போடும்போது நிறைய எண்ணெய் வச்சு போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இந்த பால்லாம் வந்து கிராக் இல்லாத இருக்கும். இல்லைன்னா வந்து குறைச்ச எண்ணெயில் நம்ம இந்த குலோப் ஜாமுன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஓப்பன் ஆகிறாப்புல இருக்கும், அந்த குலோப் ஜாமுன்லாம் வந்து லைட்டாக பிரேக் ஆகிறாப்புல இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய எண்ணெய் வச்சு ஃபுல்லாக வந்து தானாகவே வந்து ஹீட் ஆகிடுச்சின்னா வெந்துடுச்சின்னா மேலே எலும்பி எலும்பி வந்துடும். ஸோ இது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட வந்து குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இதை உருட்டி வச்சுடுவோம். உருட்டி ஒரு காமணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த தட்டில் வந்து இது லைட்டாக வந்து அழுந்துனாப்புல அதோட தடம் இந்த பாருங்கள் இது மாதிரி இருக்கும். அதை திரும்பவும் நம்ம கையில் எண்ணெய் தடவி திரும்ப ரோல் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 800 gram போடணும் ஜீனின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் 1/2 kilo போட்டாலே போதும். இப்போ நான் 4 பேக்கெட்டுக்கு 2 kilo ஜீனி போட்டேன். அதே மாதிரி ஒரு 120 piece குலோப் ஜாமுன் கிடச்சிது. அந்த பேலன்ஸ் எண்ணெயிலே வந்து இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சுக்கு தேவையான வத்தலையும் வறுத்து வச்சுட்டேன். இது மார்னிங் வந்து இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக ஒரு தோசை தேங்காய் சட்னி தான். ஏன்னா எண்ணெயிலே நம்ம நின்றுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடவே பிடிக்காது. அப்புறமா இன்றைக்கி ஆக்சுவலி ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஹோட்டல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்லை, சிம்பிளாவது ஏதாவது செய்யினாங்க. சரி ரசம் வச்சு கொத்தரங்காய் கூட்டு செய்யலாம், கொத்தரங்காய் பொரியல் செய்யலான்னு அது காம்பினேஷன் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் கொத்தரங்காய் கூட்டை வச்சுட்டு அம்மா வந்து வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வாழைக்காய், என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான், அதனால் பாப்பாவும் அங்கே இருந்தா அப்புறமா தான் வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால் அவங்க அம்மா வந்து சாம்பார் வச்சு சவுச்சவு சாம்பார் வச்சுருந்தாங்க. வாழைக்காவும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வாங்கம்மா, பாபாவுக்கு சைடிஷ் வேணும்னு சொன்னதுனால எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ லஞ்சு வேலை இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கூட்டையும் வச்சு சாதத்தையும் வச்சுட்டேன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த லஞ்சு ஒர்க்கும் முடிஞ்சிடும்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்கவே எனக்கு சுத்தமாக மூடு இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்வீட்ஸும் செஞ்சுக்கிட்டு சமையலும் செஞ்சால் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஆகிடும். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வேண்டவே வேண்டாம், ஹோட்டலில் செய்ய வேண்டாம், அதாவது ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து ஏதோ லைட்டாக தானே செய்கிறோன்ட்டு வேலையோட வேலையாக இதையும் செஞ்சு முடிச்சுடுவோம் அன்ட்டு செஞ்சோம். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாப்பா வந்து திரும்ப வந்து எங்கள் அப்பாவோட வந்துட்டா இல்லை போகணுன்ட்டு. அதனால் அவளும் சரி நீ போய் கீழே விளையாடிட்டுருமான்ட்டு அடுத்த லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து கீ மைசூர் பாக்கு. இப்போ குலோப் ஜாமூன் இந்த கீ மைசூர் பாக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஃபுல் வீடியோ இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு இதை காட்டுறேன்னா ஒரு சின்ன சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த மைசூர் பாக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவுனா 2 கப்பு நெய், 1¼ கப்பு ஜீனி போடுவேன். இந்த அதாவது வந்து 2 கப்பு நெய்யில் வந்து 1½ கப்பு நெய்யை வந்து கடலை மாவில் இது மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜீனி பாகில் ஊற்றும் போது ஒரு கட்டி கூட இல்லாத கடையில் விற்கிறத விடையே சூப்பராக சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். ஜீனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கப்பு ஜீனி போடுறீங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றி இதோட பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நெய்யை வந்து அப்படியே கெட்டியாக இருக்கும் போதே போடாமல் லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணி அதாவது நெய்யை மெல்ட் பண்ணி இது மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்க கூட இது வந்து இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டேன். அதில் வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய பீஸ் வந்து ஒரு 30 பீஸ் அளவு கிடைக்கும். இது அது இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெந்து வெள்ளை வெள்ளையாக வரணும். ஒரு மாதிரி நுரையாகவும் அந்த வெள்ளையாக சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அது மாதிரி வந்தாலே வந்து உங்களுக்கு கடலை மாவு நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நான் உடனே ஒரு நெய் தடவின ட்ரேயில் கொட்டின உடனே பார்த்திங்கன்னா அடுத்த 2 செகண்டில் வந்து பீஸ் போட்டாச்சு. ஸோ 2வது ஸ்வீட் மைசூர் பாக்கும் செஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சாச்சின்ட்டு அப்போ தான் ஜஸ்ட் 1 செகண்ட் உட்காந்தேன். பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அண்ணன் வீட்டில் அவங்க அண்ணி வந்து மீன் வறுவல் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்னைக்கு சண்டே நான்வெஜ் இல்லாத குறைய போக்கிடுவோம் வந்துட்டு அதையும் வறுத்து வச்சாச்சு. அப்பா அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து இது வந்து எனக்கு ரைஸ் சாப்பிடவே பிடிக்கல. கொஞ்சம் வெயிட் லாஸுக்கு வந்து இந்த வரகு அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே வந்து இது மாதிரி எனக்கு கொஞ்சம் வரகு வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு லஞ்சை கொடுக்க சொல்லி அவங்க அப்பாட்ட சொன்னேன், அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த லீவ்லெல்லாம் பாப்பா வந்து பம்பரம் விடுறது, சில்லு கூடு, தாயம் இதெல்லாம் கற்றுக்கிட்டா. அந்த பசங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பசங்க 8th இருக்கிற பசங்களோட விளையாடிட்டுருக்குறா. சரி, அவள் விளையாடுறாப்புல விளையாடட்டும்னு அம்மா வந்து பாப்பாவை விட வரும்போது அவங்க செஞ்ச பலகாரங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நான் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் பிஃபோராகவே கொடுத்துடணும்ன்ட்டு நினச்சி சொன்னதுனால அம்மா வந்து ஓலை பக்கோடா, எல்லடை, ரவா உருண்டை, முறுக்கு இந்த 4 வந்து அம்மா செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தது. எனக்கு வந்து ஈஸியாக நானும் வந்து 2 ஸ்வீட் செஞ்சேன், எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே மாதிரி கொடுத்துடலான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி கப்பில் வந்து நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன்னா மறுநாள் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணலைன்னா இந்த கடலை உருண்டை பேலன்ஸ் இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு இதையும் செஞ்சிட்டேன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் சேர்த்துங்கிறதுனால வச்சுருக்கேன். இப்போ நிறைய ஸ்வீட்லாம் செய்கிறாப்புல இருக்குங்கிறதுனால நான் ஏலக்காவை காலையில் தான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சேன். அதில் வந்து கொஞ்சம் பவுட்ரை வந்து போட்டு ஃபுல்லாக வந்து இப்போ கடலை உருண்டை இது மாதிரி செஞ்சு ரெகுலராகவே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஹை ப்ரோட்டீன், ஹை அண்ட் கால்சியம் எல்லா சத்துமே இருக்குது. இதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்வீட் எல்லாமே முடித்தாச்சு. ஆனால் கிச்சன் கண்ணாமண்ணான்னு கிடக்குது. சரி பரவாயில்லன்ட்டு ரெகுலராகவே விளக்கேற்றணும். அதனால் விளக்கு
ஏற்றிட்டு சூப்பராக வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு மற்ற ஒர்க்கை பார்க்கலாம் ஆன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வேறு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவங்க ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வராங்களா என்னன்னு தெரியல. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது, ஒர்க்கும் அதிகம். தீபாவளினாலே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ காலையிலேருந்து ஸ்வீட்ஸு எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஓகே ஒரு பிளைன் டீ குடித்தா, ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது, ஒரு பிளைன் டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ குடிச்சிட்டு ஃபர்தராக கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்வீட் செய்கிற வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னையோட இனிமேல் வந்து அதை யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத வேலை கொஞ்சம் ஓரளவு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே முடிச்சிட்டேன்னா தீபாவளி 2-3 days பிஃபோருங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் இந்த வருஷம்தான் அது மாதிரி வந்து ஒரு 1 weekங்கவே நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோன்னா தீபாவளி டைமிங்கில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாங்கிறதுனால இந்த வருஷம்தான் அப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன். இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நீங்களும் வந்து அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பிரகன்யா பாருங்கள், நான் சொன்னாப்பில் சில்லு கோடு சூப்பராக விளையாண்டா, அடுத்து வந்து பம்பரமும் சூப்பராக சுத்த கற்றுக்கிட்டா. அம்மா நான் பம்பரம் சுத்துறேன், நீங்கள் வந்து வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னால் அதனால தான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.